வணக்கம். அகிலத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு 5 அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது. மக்களின் வறுமையை போக்குவதற்கான தேசிய வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இவ்வாறு பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சதோச விற்பனை நிலையங்களிலும் இந்த புதிய விலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும் என லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் விலை 185 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் சிவப்பு பருப்பின் விலை 378 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு டின்மீன் ஒன்றின் விலை 480 ரூபாவாகவும் மிளகாய்த்தூள் 1 கிலோகிராமின் விலை 1780 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் நெத்தலியின் விலை 1100 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபாரி இம்ரானுக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பிரபல பாதாள உலக கும்பலின் தலைவரான காஞ்சிபாரி இம்ரான் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதனை அடுத்து அவரை விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரத்னபுரி பாதையின் கடகரெல்ல பாலத்துக்கு அருகில் கார் சாரதி ஒருவர் கைகள் மற்றும் வாய் துணியால் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஹிங்கிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். 48 வயதுடைய மினிவாங்கொட கல்லொழுவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். பாணந்துறை ரத்னபுரி வீதியில் கடகரெல்ல பாலத்துக்கு அருகில் இடம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் காணப்பட்டமை தொடர்பில் ஒருவர் ஹிங்கிரிய போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நச்சு மற்றும் ஆபத்தான போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்றை நிறுவுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு ஜனாதிபதி ஊடகப்பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. கடந்த 2021 ஆண்டில் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு முதல் தடவையாக தோற்றி பரீட்சையில் சித்தியடைந்து 2024 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தகுதியுடைய பொருளாதார பிரச்சினையை உடைய மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தினால் புலமை பரிசில் வழங்கும் வேலை திட்டத்திற்காக கோரப்பட்டிருந்த விண்ணப்பங்களுக்கான இறுதி தகுதி டிசம்பர் மாதம் 23 தகுதியுடன் முடிவுக்கு வருகிறது. இதற்காக விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் குறித்த விண்ணப்ப படிவத்தை பாடசாலை அதிபரிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம், குடும்ப பொருளாதார நிலைமை குறித்த கிராம உத்தியோகஸ்தரின் சிபாரிசு கடிதம் ஆகியவற்றுடன் 2012 மாதம் 23 தேதிக்கு முன்னர் பாடசாலை அதிபரிடம் கையளிக்கப்பட வேண்டும். மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவினுள்ள கருப்பிடமாலை நெமுண்டலியமாடு வயல் பிரதேசத்தில் மத போதையில் மனைவியை மண்வெட்டி பிடியால் அடித்து கொலை செய்த கணவனை கைது செய்துள்ள சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கரடியன் குலத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயாரான ஜெயக்குமார் புவனேஸ்வரி என்பவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த வயல் பிரதேசத்தில் வேளாண்மை செய்து வரும் விவசாயி ஒருவரின் வயலுக்கு வேளாண்மை காவலுக்கு அமர்த்தப்பட்ட கரடியன் குளத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளை கொண்ட வரலிபுரம் ஜெயக்குமார் அவரது 10 வயதான மூத்த பிள்ளையை அவரது அம்மாவுடன் தங்க வைத்துவிட்டு அவரது மனைவி மற்றும் 5 வயது குழந்தையுடன் வயலில் காவலுக்காக அமைக்கப்பட்ட குடிசையில் தங்கி வந்துள்ளார். உலகில் அதிக உணவு பணவீக்கத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 7வது இடத்தை பிடித்துள்ளது. அந்த சுட்டனின் படி இலங்கையில் உணவு பணவீக்கம் 74% உள்ளது என்றும் கடந்த முறை இலங்கை 6வது இடத்தை பிடித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக வங்கியின் சமீபத்திய உணவு பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக உணவு பணவீக்கம் உள்ள நாடாக 321% ஜிம்பாப்வே முதலிடத்தை பிடித்துள்ளது. இதேவேளை லெபனான் மற்றும் வெனிசுலா ஆகிய குறித்த பட்டியலில் 2வது மற்றும் 3வது இடங்களை பிடித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 140 கோழிப்பண்ணைகள் மூடப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோழித்தீவின தட்டுப்பாடு காரணமாக இவ்வாறு கோழிப்பண்ணைகள் மூடப்பட்டு வருவதாக விவசாய அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண துரித திட்டங்கள் வகுத்து கால்நடை அபிவிருத்திக்காக இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்த வேண்டும் அல்லது மூடப்பட்ட கோழிப்பண்ணைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என கால்நடைத்துறை அதிகாரிகளிடம் விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பாண்டார தென்னகோனின் மனைவிக்கு சொந்தமான வீட்டை உடைத்து பொருட்களை கொள்ளையிட்டுள்ளதாக கூறப்படும் நபரை கொள்ளையிடப்பட்ட பொருட்களுடன் கேண்டி போலீசார் கைது செய்துள்ளனர்.
கேண்டி வேவலப்பட்டிய லேடி கோடின் மாவத்தகில் அமைந்துள்ள வீட்டை இரவு நேரத்தில் உடைத்து வீட்டுக்குள் புகுந்து அங்கிருந்த இரண்டு சமையல் எரிவாயு கொள்கலன்கள் பெரிய தொலைக்காட்சி பற்றி ஆகியன கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதிய நிலக்கரி இல்லாமையினால் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் தொடர்ச்சியான செயல்பாடுகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேவையான நிலக்கரி கிடைக்காவிட்டால் ஜனவரி முதலாம் திகதி முதல் நாளொன்றுக்கு 10 மணித்தியாலங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் நிஹால் வீரரத்ன நேற்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் 10 பொருட்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் நிதியமைச்சர் விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளதாக நிதிராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியமலாபெட்டிய தெரிவித்துள்ளார். இதன்படி சுற்றுலா துறைகளுக்கான சக்தி பானங்கள், MDF தளபாடங்கள், பாதுகாப்பு நோக்கங்களுக்கான CCTV மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியா பிரதான பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பகுதியில் உள்ள பூங்கா வீதியில் பொதுமக்களிடம் தங்களின் ரகசிய போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் என கூறிக்கொண்டு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த உடப்புசலாவையைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் நேற்று மாலை போலீசில் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் மூவரும் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மத்தேகுட பிரதேசத்தில் நேற்று காலை பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள வீடொன்று சுவரொன்றில் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. பஸ் சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக இவ்வாறு பஸ் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாகவும் இதன்போது பஸ்ஸுக்குள் சாரதி உயிரிழந்து காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பஸ் நேற்று அதிகாலை 5 மணியளவில் முதல் பயணத்தை ஆரம்பிப்பதற்கான கோட்டாப பஸ் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது மத்தேகுட பிரதேசத்தில் சாரதிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சேனை நிறுவனத்தின் புதிய தலைவராக மேஜர் ஜெனரல் சாரத் சமரகோன் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இலங்கை ராணுவத்தின் கஜபாப் படைப்பிரிவில் புகழ்பெற்ற சிரேஷ்ட அதிகாரியாக கடமையாற்றிய அவர் ஓய்வு பெற்ற பின்னர் ஜனதா பெருந்தோட்ட அபிவிருத்தி சபையின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக கடமையாற்றி வந்தார். நாட்டத்திலிருந்த ஜனதா பெருந்தோட்ட அபிவிருத்தி சபையை குறுகிய காலத்தில் லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்காக பெரும் சேவையை செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கி சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கு அமைய தயாரிக்கப்பட்டுள்ள புதிய மத்திய வங்கியின் சட்டமூலம் 2019 ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் திகதியன்று அரச வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டிருப்பினும் நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் அது உட்சேர்க்கப்படவில்லை. சமகால தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் இலங்கை மத்திய வங்கியின் நடவடிக்கைகளை மேலும் வினைத்திறனாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவதற்கும் மேற்கொள்வதற்கும் இயலமாகும் வகையில் ஆரம்ப சட்டமூலத்திற்கு புதிய திருத்தங்களை உட்சேர்த்து மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்தில் நிறுவுவதற்குள்ள சர்வதேச வணிகம் கப்பல் துறை நடவடிக்கைகள் நிதி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா போன்ற பல்வேறு சேவைகளுக்காக வருகை தரவுள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் ஏனைய குறித்த தரப்பினர்களுக்கு விசா வழங்கல் மற்றும் அதற்குரிய பணிகளை குடிவரவு மற்றும் கொடியகழ்வு திணைக்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் கீழ்காணும் விசா வகைகளை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களுக்கு சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வதிவிட விசா வகைகளின் கீழ் முதலீட்டாளர்களுக்கான முதலீட்டாளர் விசா வகை சேவை வழங்குவர்களுக்காக சேவை வழங்குநர் விசா வகை கொழும்பு துறைமுக நகரத்தில் குத்தகை அடிப்படையில் வசிக்கின்ற வெளிநாட்டவர்களுக்காக CBC வதிவிட சொத்து குத்தகையாளர் விசா வகை என வழங்கப்படவுள்ளது. தற்போது வாழ்வின் எழுச்சி திணைக்களத்தின் நிர்வாகத்தில் உள்ள மொனரகளை பிபில பிரதேசத்தில் வீதியோரத்தில் அமைந்துள்ள பயிற்சி நிலையத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பயிற்சி நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக மொனரகளை மாவட்டத்தில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை எதிர்பார்ப்பவர்களுக்கு தேவையான பயிற்சி வசதிகள் வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மின்சார சபை மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள்
நிறுவனம் உள்ளிட்ட 54 அரசு நிறுவனங்கள் தொடர்ந்தும் நட்டத்தில் இயங்கி வருகின்றன என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 54 நிறுவனங்களும் வருடாந்தம் 56,000 கோடி ரூபாய் நட்டத்தில் இயங்குகின்றன என்றும், கடந்த வருடத்தில் இந்த அனைத்து நிறுவனங்களும் 56,000 கோடி ரூபாய் நட்டத்தில் இயங்கியுள்ளன என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை 420 அரசு நிறுவனங்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்கள் அரசு பராமரிப்பில் உள்ளன என்றும், அரசு நிறுவனங்களில் 32 நிறுவனங்கள் மோசடி நிறைந்ததாக காணப்படுகின்றன என்றும், அதற்கான தரவுகளை கோப் அமைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.